தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சி பதவிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நகரமன்ற பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 3 நகராட்சிகளுக்கும் 7 பேரூராட்சிகளுக்கும் என மொத்தம் 210 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அதன்படி விழுப்புரம் நகராட்சியில் மொத்தம் உள்ள 42 வார்டுகளில் வெற்றி பெற்ற அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் நகராட்சி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழா மேடையில் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சியர் மோகன், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், விசிகா பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், நகராட்சி ஆணையர் சுரேந்தி ராஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பதவி பிரமாணம் செய்து கொண்டனர்.